எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஏ ஜார்ஜ். நம்ம பெருமை சேனல் அடுத்த லெவலாக சிலரை பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு பெருமைக்குரிய விஷயத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு நபரை பற்றின ஒரு காதல் கதை. காதல் கதையின் உடனே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நான் சொல்லிடுறேன், அந்த பையன் யாருங்க? பையன் பேர் கஸ்பர் ராஜா, பொண்ணு பேர் ஓவியம். ஏடா ஓவியம்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பெண்ணுன்னாலே ஓவியம் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் ஆனால் இவருடைய காதலி ஓவியம் தான். ஏன் அப்படின்னா, இவருடைய மூச்சு வாழ்க்கை எல்லாமே ஓவியத்துக்காக அர்ப்பணித்த ஒன்றாக இருக்கு. இவரை நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். இப்படி ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. எப்போவுமே ஏழை வீடுகளில் தான் வந்து நிறைய திறமைசாலிகள் வந்து வெளிவருவாங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் வந்து தன்னை வெளிக்காட்டிக்காமலே அப்படியே இருந்துருவாங்க. ஸோ இவரை நாங்கள் வந்து பெருமைப்படுத்தலைன்னா நம்ம பெருமை சேனல் வந்து ஒரு முழுமையான நிலைக்கு வராதுன்னு நான் நினச்சேன். ஸோ இவரை நாங்கள் மீட் பண்ண போயிருந்தோம். இவர் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு, வாடகைக்கு தான் குடியிருக்காரு. ரொம்ப எளிமையான மனிதருவா நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருந்தார். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயம் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக, முக்கியமாக தத்ரூபமாக அந்த ஓவியங்களை வரைஞ்சிருந்தார். அதாவது ஓவியங்கள் வரைப வர வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளும் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம தீட்ட முடியும். பட் அந்த ஓவியத்துக்கான தன்மை, அதனுடைய பிரதிபலிப்பு, அச்சு அசல் பிசுறாமல் அதனுடைய வெளிக்குணர்வு அப்படிங்கிறது ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் அது வரும். ஸோ இந்த மனிதருக்கு அது கிடைத்திருப்பது என்பது கடவுளுடைய ஒரு பரிசுன்னு சொல்லலாம். ஸோ அதை அவர் நிறைய பேர்த்துக்கு திறமை இருக்குது. சில பேர் வந்துட்டு பாடுற திறமை இருக்கும், பட் ஆனால் மேடை ஏறி பாடுங்கன்னு சொன்னால் கூச்சப்படுவாங்க. சில பேருக்கு நடனம் ஆடும் திறமை இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொன்னால் பயப்படுவாங்க. ஸோ இந்த பயம் கூச்சம் இது ரெண்டையுமே குறத்திட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சாதனையாளனா உயர முடியும். அந்த மாதிரி ஒரு சாதனையாளன், அதாவது தனக்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வரைவோம். ஸ்கூல் டேஸில் ஒரு கிளி படம் இருக்கும், இல்லைன்னா ஒரு முயல் படம் இருக்கும், அதுக்குள்ளே வண்ணம் திட்டுறது, அதுக்குள்ளே வந்துட்டு அவுட்லைன் போடுறது, இந்த மாதிரி நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அவுட்லைன் வண்ணம் திட்டுறது இதை தாண்டி தன்னை அதுக்காகவே செதுக்கி கொண்டு வந்த அந்த நிலைப்பாடு தன்னை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த கஸ்பர் ராஜா. ஒரு நாளினுடைய முக்கால்வாசி நேரத்தை ஓவியத்திற்காகவே செலவிடுறாருன்னு சொல்லலாம். ஸோ அவரை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படம் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் அவருக்கு கமெண்ட்ஸ் மூலமா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவருடைய
இதே மாதிரியே உங்க ஊருக்கு பக்கத்துல யாராவது திறமைசாலிகள் இருந்தால் எங்களுக்கு வந்து அவங்களுடைய முகவரி பெயர் என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நேரடியாக வந்து அவருடைய திறமையை நாம படம் பிடிச்சு அம்மா பெருமை சேனல்ல அவரை பதிவு பண்ணி பெருமைப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை இன்னும் ஊக்குவிப்பதை நாம தொடர்ந்து செய்யணும். ஸோ இந்த செயலை நம்ம பெருமை சேனல் கண்டிப்பாக செய்யும். நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் கேட்குறீங்க, சில பேர் வந்து ஸ்கூல் சம்பந்தமான வீடியோஸ் கேட்குறீங்க, சில பேர் வந்துட்டு இன்னொரு குறும்படம் ஒன்று கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி நினச்ச மாதிரியான வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்துருங்க, ஏன்னா இன்னும் அந்த அந்த குயிக்கான ஓட்டத்துக்கு இன்னும் நாங்கள் ரெடியாக எதையுமே குயிக்காக ப்ராசஸ் பண்ணுற அந்த அந்த துணிவு இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நகர்வையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட்டிவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம பெருமை சேனல். நான் உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.